ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்ன சொல்றாங்க உங்க வீட்டு இளவரசி? தூங்கிட்டா போல. ஒரு நிமிஷம், குழந்தைக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். மேடம், நீங்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். இதெல்லாம் எதுக்கு? இருக்கட்டும், வரேம்மா. வாங்க, உடம்பு பாத்துக்கோ. வரேன், வாங்க. வரேன். இப்போ சந்தோஷம் தானே ரங்கசாமி சார்? ரொம்ப சந்தோஷம். உங்க குறைய எல்லாம் தீந்து போச்சுல்ல? ஆமா மேடம், இப்பதான் நிம்மதியா இருக்கு. கல்யாணம் ஆகி 4 வருஷமா குழந்தை இல்லாம இருந்த என் மகளை பத்தி யார் யாரெல்லாமோ என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. நான் கூட இத பத்தி உங்ககிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருந்தேன். நீங்க தான் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கன்னா சொன்னீங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நடக்கும்னு நம்பிக்கையோட எங்களை போக சொன்னீங்க. இன்னைக்கு என் மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. நான் உங்களுக்கு தான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி மேடம். ஆமா ஆமா. கல்யாணம் ஆனவங்களுக்கு காலாகாலத்துல குழந்தை பிறந்தாதான் நல்லது. சில வீடுகள்ல 2-3 பேர் கல்யாணம் ஆயிருக்கு, ஆனா ஒரு புழு பூச்சி கூட அவங்களுக்கு இருக்காது. ஓ மை காட், என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? நான் பொதுவா தான் சொன்னேன், உங்க வீட்டை மீன் பண்ணி சொல்லல. ஒரு குடும்பத்துக்கு குழந்தை எப்ப வரணும்னு பகவான் நினைக்கிறாரோ அப்பதானே கிடைக்கும். ரங்கசாமி, 2-3 பேருக்கு கல்யாணம் ஆனாலும் பகவான் வாரிச லேட்டா தான் கொடுப்பாரா? கன்ஃபியூசன். அதுல ஒருத்தருக்காவது குழந்தை இருக்கணும் இல்ல? குழந்தை இருக்கணும்னா அவங்க பிரச்சனை இல்லாம சந்தோஷமா வாழணும் இல்ல? ரங்கசாமி சார், நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க மேடம். பேர் வைக்கும் போது சொல்றேன், அப்பவும் நீங்க வந்து வாழ்த்தணும். சார், நான் உள்ள போறேன். ராஜேஸ்வரி, உன்னை எங்க பார்த்தாலும் உன் மனசு புண்படிபடியா பேசிக்கிட்டே தான் இருப்பா இந்த ஜெயகே. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இது ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால தான் அமைதியா இருக்கேன். இன்னொரு தடவை இன்னொரு இடத்துல என் வீட்டை பத்தி பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேற. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.